எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. படம் வந்து ஃபஸ்ட்டு டார்லிங் முடிச்சுட்டு சாம் கிட்ட கேட்டேன் நான், என்னடா என்ன பண்ணுறேன் அப்படின்னும் போது, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ஒரு ஒரு ஆறு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக டார்லிங் முடிச்சு த்ரிஷானந்தராக்கு அப்புறம் வந்து சரி அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது திருப்பி சாமுக்கு நான் கால் பண்ணேன், என்ன என்ன போயிட்டு இருக்கு என்னன்னும் போது, இல்லை எதுவும் பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி வா ஒரு கதை சொன்னியே டார்லிங் அப்போ நல்லா இருந்துச்சு நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஒரு ஹியூமரான படம், நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம், இல்லை பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லோருமே தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ராஜு மாலிங்கம் சார், சுபாஷ்கரன் சார், சுந்தரராஜன் சார், எல்லாருமே தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்களோட அந்த ப்ராஜெக்ட் நடந்தது. தேங்க்ஸ் டு சாம் ஆனந்தி, அவங்க வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மர். திருப்பி துஷானந்தருக்கு அப்புறம் திருப்பி வந்து நடிச்சிருக்காங்க, நடிச்சு கொடுத்துருக்காங்க, நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், அவங்க ஸ்கிரிப்ட் பிடிச்சி பண்ணாங்க. ரூபன் கூட வந்து நான் மூணு படமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், டார்லிங், துஷானந்தரா அண்ட் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அயராமல் எங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஆடியன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் ஆர்ட் டிரெக்டர் உமேஷ், துஷானந்தருக்கு அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக ஐ உட் லைக் டு தேங்க் தி அஸ்டன் டிரெக்டர்ஸ். நிறைய பேர் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது அஸ்டன் டிரெக்டர்ஸ் ஹூ பீன் அ கிரேட் சப்போர்ட். லைட்மென்லாம் வந்து ரியலி அவங்களோட சப்போர்ட் வந்து இட்ஸ் ஃபினாமினல். அவங்க வந்து அவ்வளோ கம்மி சேலரியில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுடைய கிரெடிட்ஸ் வெளில கூட தெரியாது அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டண்ட் பீப்புள், ஸ்டண்ட்டு லைட்மென், அஸ்டன் டிரெக்டர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க ஒரு ஒரு படத்துக்கும், உங்களை கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ணணும். மற்றபடி ஒரு ஜாலியான படம், தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.